உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஐயப்பனுடைய வழிபாடு பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வருஷம் சபரிமலை மகரஜோதி நேரலையில நான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில பேசினேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு வருஷமும் எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் சபரிமலை மகரஜோதி திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் திருச்செந்தூர் சுரசம்ஹாரம் மீனாட்சி திருக்கல்யாணம் இப்படி எந்த விசேஷமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் அது நேர்முக வர்ணனை செய்கிற பாக்கியம் பல வருடங்களாக எனக்கு கடவுளர்களால் இருக்குது இந்த வருஷம் நான் புதிய தலைமுறை சேனலில் பேசினேன் அந்த ஐயப்பனுடைய வழிபாடு பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஐயப்பன்னா ஏதோ அவர் கேரளாவில் இருக்கிற கடவுள் தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது அவர் நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் தமிழர்கள் வழிபட வேண்டிய கடவுள் கந்தபுராணத்தில் ஐயப்பனுடைய அவதாரத்தை ஐயப்பனுடைய வரலாறை கச்சையப்ப சிவாச்சாரியார் மகா சாத்தா படலம் என்று எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு இருக்க சாத்தன் சாத்துவன் அப்படின்னு பேர் வைப்பாங்க சீத்தலை சாத்தனார்னு ஒரு திறந்தார் தெரியுமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அவர் வந்து யாராவது புலவர்கள் தப்பா பாட்டு பாடுனா உடனே எழுத்தானியால தன் தலையை குத்திக்குவாரு அதனால அவர் தலையெல்லாம் சீழாச்சு அதனால அவருக்கு பேர் சீத்தலை அப்படின்னு அவங்களா ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க சீத்தலைன்றது அவருடைய ஊர் பேர் சாத்தன் அப்படின்றது அவருடைய பேர் அவருடைய குல தெய்வம் அததான் நம்ம சாத்தனார் அப்படின்னு மரியாதையா சொல்றோம் சாத்துவன் எங்க கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கா கோவலனுடைய அப்பா பேர் இத கண்ணகி பாண்டிய மன்னனுடைய சபையில சொல்றா மாசாத்துவான் மகனை ஆகி கோவலனுடைய அப்பா பேர் என்ன மாசாத்துவன் தமிழ்நாட்டில் சாத்தன் சாத்துவன் இந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க அது என்ன பேர் தெரியுமா ஐயப்பனுடைய பெயர் தான் தமிழ்நாட்டில் சாத்தா சாஸ்தா என்று சொல்லப்படுகிற ஐயப்பனுடைய வரலாறை நம்ம கந்த பார்க்கலாம் இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றி தருகிற பொறுப்பு யாருக்கு இருந்துச்சு முருகப்பெருமான் கிட்ட இருந்துச்சு சூரபதுமனுக்காக பயந்துகிட்டு இந்திரனோ இந்திராணியும் சீர்காழி பக்கத்துல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சீர்காழி பக்கத்துல வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்போ சூரபதுமனை வதம் செய்து இந்திரனுக்கு தேவலோகத்தை கொடுப்பேன் இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றி தருவேன் அப்படின்னு அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டார் சந்தான புஷ்ப பரிமலை கின்கினி முக சரணைகளை அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்திய பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கலசக்கர கடக்க போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் ஒரு சரோதய கிருத்திகா வரப்புத்திர ராஜீவ பரியங்க தந்தைய வராசலன் குளிசாயுதத்து இந்திராணி மங்கில்ய தந்து ரஷாபரண இயல்பேல் வினோத நருக்கு இமயகிரி குமரிமகன் ஏறு நீலகிரிவ ரத்ன கலாப மயிலேன் அருணகிரியார் இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காக்கிற பொறுப்பை முருகப்பெருமான் எடுத்துக்கொண்டார் இப்ப இந்திரன் தேவலோகத்துக்கு போகணும் தேவலோகத்துல இருந்து தானே சூரபதுமனுக்கு பயந்துட்டு சீர்காழி கிட்ட வந்து ஒழிஞ்சிருக்கான் மறுபடியும் அவன் தேவலோகத்துக்கு போகணும் இந்திராணி கிட்ட நீ இங்கே இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்திராணிக்கு பயம் வந்துருச்சு நான் தனியா இருக்க மாட்டேன் நான் எப்படி தனியா இருக்கிறது எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு இந்திராணி கேட்கிற போது முருகப்பெருமான் இந்திராணிக்கு காவலாக ஐயப்பனை வைக்கிறார் இப்ப இந்திராணி கேட்கிறா ஐயப்பனா அவர்தான் எனக்கு காவலா இருக்க போறாரா யார் அவர் என்று இந்திராணி கேட்க ஐயப்பனுடைய பெருமைகளை ஐயப்பனுடைய மகிமைகளை முருகப்பெருமான் சொல்வதாக கந்தபுராணத்தில் மகா சாத்தா படலம் என்கிற படலத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதுகிறார் நீ கவலையே படாத உனக்கு காவலா ஐயப்பன் இருப்பார் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றாரு இப்போ இந்திராணி தனியா இருக்கிற போது அஜமுகி வந்து இந்திராணியை கைய பிடிச்சி இழுக்கிறான் அண்ணன் சூரபதுமனுக்காக இப்ப இந்திராணி ஐயப்பனை கூப்பிடுறான் ஐயனே ஓலம் கச்சியப்ப சிவாச்சாரியர் இப்படிதான் எழுதுகிறார் ஐயப்பா என்னை வந்து காப்பாத்து அப்படின்னு இந்திராணி கதர்னாலாம் ஐயனே ஓலம் விண்ணோர்க்கு ஆதியே ஓலம் செண்டார் கையனே ஓலம் எங்கள் கடவுளே ஓலம் மெய்யர் மெய்யனே ஓலம் தொல்சீர் வீரனே ஓலம் காரண கடவுள் ஓலம் கடல் நிறத்து புஷ்கலை கனவா ஓலம் வாரணத்தையும் மேற்கொண்டு வரும் பிரான் ஓலம் என்று இந்திராணி கதற ஐயப்பன் தன்னுடைய தளபதியான வீரமா காலரை அனுப்பி இந்திராணியை காப்பாற்றுகிறார் அப்படி இந்திராணியை ஐயப்பன் கைவிடாமல் காப்பாற்றியதால் சீர்காழி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் கைவிடான் சேரி இன்னைக்கு கைவிடான் சேரி என்று சொல்லப்படுகிறது அப்போ யார் ஒருவர் ஐயப்பனை தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக ஐயப்பன் கைவிடாமல் காப்பாற்றுவார் அவர் காவல் தெய்வம் ஊர்ல எங்கெல்லாம் ஐயனார்ன்ற பேர்ல தெய்வம் இருக்கோ அதெல்லாம் காவல் தெய்வமாகத்தான் இருக்கும் ஐயப்பனுக்கு இரண்டு தேவியர் உண்டு சபரிமலையில இருக்கக்கூடிய ஐயப்பன் பிரம்மச்சாரி மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு இரண்டு தேவியர் உண்டு பூரணா புஷ்கலான் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் காவல் தெய்வமாக குல தெய்வமாக ஐயனார் இருக்கிறாரோ அங்கெல்லாம் பூரணா புஷ்கலா சமேதராகத்தான் அவர் இருப்பார் யார் ஒருவர் ஐயப்பனை தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஐயப்பன் காவலாக இருந்து என்ன துன்பம் வந்தாலும் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்பதை கந்த புராணம் நமக்கு சொல்கிறது இதில் பாருங்கள் பதினெட்டு படி தாண்டி போய் ஐயப்பனை இல்லையா ஏழு மழையான் அப்படின்னு பெருமாளை சொல்றோம் ஏழு அப்படின்றது பெருமாளுக்கு உரியது அறுபடை வீடுகளை கொண்டவன் முருகப்பெருமான் ஆறு என்பது முருகப்பெருமானுக்கு உரியது பஞ்சபூத தலங்கள் சிவபெருமானுக்கு உரியது இந்த ஏழு ஆறு ஐந்து இதெல்லாம் கூட்டினா பதினெட்டு வரும் அப்போ யார் ஒருவர் பதினெட்டு படிகளை கடந்து போய் ஐயப்பனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு பெருமாள் முருகன் சிவன் இவர்கள் மூவரும் சேர்ந்து நிச்சயமாக அருள் செய்வார்கள் என்பதன் குறியீடாகத்தான் இந்த பதினெட்டு படிகளும் இருக்கின்றன வாழ்க்கையில எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது வறுமையை நினச்சி பயமாக இருக்குது கடனை நினச்சி பயமாக இருக்குது ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குன்னா அவர்கள் ஐயப்பனை வழிபாடு செய்கிற போது எப்படி ஐயப்பன் இந்திராணிக்கு துணையாக இருந்து காப்பாற்றினாரோ அதே போல நமக்கு துணையாக இருந்து நிச்சயமாக காப்பாற்றுவார் இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ